விவாஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். சூரிய கிரகண நேரத்தில் குழந்தை பிறந்தால் யோகமா இல்லை தோஷமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சூரிய கிரகண நேரத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு கிரகண தோஷம் ஏற்படுகிறது என்பது ஜோதிட கணிப்பாக இருக்கிறது. கிரகணத்தில் பிறந்த நபர்கள் தெய்வ சக்திகளை அடைவதில் வல்லவர்கள், ஜோதிடம் சொல்வது போன்ற நிலைகளில் வல்லவர்கள் என்று நூல்கள் சொல்கிறது. மாந்திரிக நபர்கள் இப்படி கிரகணத்தில் பிறந்தவர்களை தான் தேர்வு செய்து பழி பூஜை போட அல்லது இப்படி பிறந்த உயிர்களை பலியிட்டு தனக்கு அதீத சக்திகளை வந்து பெறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாகவே நிழல் கிரகணங்கள் எனப்படும் ராகு கேதுடன் மற்ற கிரகணங்கள் ஒரே ராசியில் இருப்பதால் அது கிரகண தோஷம் என்று சொல்லப்படுகிறது. கிரகணம் என்பது அணுசக்தி போன்றது, நல்லதற்கும் பயன்படுத்தலாம், தீய விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம். சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்றாலே பொதுவாகவே எல்லோருக்கும் பயம்தான். இந்த நேரத்தில் தீயவைகளுக்கு சக்தி அதிகரிக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. அதே போல ராகு காலம் யமகண்ட நேரங்களும் ஒதுக்கி வைக்கப்படுகின்றன. இன்றைய தினம் இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் நிகழ்கிறது. மேஷ ராசியில் 4 கிரக சேர்க்கையும் நிகழும் இந்த நேரத்தில் கிரகண நேரத்தில் பிறக்கும் குழந்தைகள் அதீத சக்தியுடன் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. கிரகணங்கள் ஏற்படுவது வானியல் நிகழ்வுதான் என்றாலும் ஜோதிடத்திலும் புராண கதைகளிலும் ராகு கேது எனப்படும் பாம்பு கிரகங்கள் சூரியனையே சந்திரனையே விழுங்கும் நிகழ்வு என்று சொல்லப்படுகிறது. இது நல்ல காலம் இல்லை. இந்த நேரத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு கிரகண தோஷம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. கிரகண தோஷத்தை யோகமாக மாற்றலாம். கிரகண காலத்தில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு ஜாதகத்தில் ராகு கேது சனி போன்ற பாவ கிரகங்கள் வலிமை பெற்றிருக்கும். இந்த நேரங்களில் பிறக்கும் குழந்தைகள் எப்படி இருக்கும் என்று கேள்வி வரலாம். அந்த குழந்தைகள் அதிக வலிமையோடும் ஆற்றலோடும் இருப்பார்களாம். அந்த குழந்தையை தலைவனாகவும் மாற்றும். தேவையற்ற சாவகாசங்களால் ஏற்பட்டால் பயங்கர வில்லனாக அந்த குழந்தையை மாறும் என்கின்றனர். ராவணன் ராசந்தன் போன்ற மிகப்பெரிய அரக்கர்கள் எல்லாம் கிரக தோஷத்தில் பிறந்துள்ளதாக புராண கதைகள் சொல்லப்படுகின்றன. கிரகணத்தின் போது சந்திரன் மீது விழுவது பூமியின் நிழல், சூரிய கிரகணத்தின் போது பூமியின் மீது விழுவது சந்திரனின் நிழல். இப்படிப்பட்ட நிழல்வுகளால் பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு உடலிலும் மனதிலும் பல மாற்றங்கள் உருவாகின்றன. இந்த மாற்றங்களால் பாதிப்பு ஏற்படுவதே தோஷம் என்று ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. கர்ப்பிணிகள் கிரகண சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் செல்லக்கூடாது என்றும் சொல்வார்கள். கிரகண நேரத்தில் பிறந்த ஒருவரது ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் நிழல் கிரகணங்கள் மிக நெருக்கமான பாதையில் அமைந்திருக்கும். சந்திர கிரகணத்தின் போது சூரியனும் சந்திரனும் நிழல் கிரகணங்களுடன் இணைந்து சமசப்தமாக இருக்கும். சூரிய கிரகணத்தின் போது சூரியன் சந்திரன் ராகு அல்லது கேது இம்மூவரும் மிக நெருக்கமான பாதையில் இருப்பர். சூரியன் சந்திரன் ராகு ஒரே வீட்டில் இருக்கும்போது கேது நேர் எதிர் வீட்டில் இருப்பது முழு சூரிய கிரகணம். அதே போல சூரியன் கேது ஒரு வீட்டிலும் நேர் எதிர் வீட்டில் ராகு சந்திரன் இருப்பது சந்திர கிரகண தோஷத்தை ஏற்படுத்தும். இன்று மேஷ ராசியில் ராகு சூரியன் புதன் சந்திரன் ஆகிய 4 கிரகங்கள் இணைந்திருக்கும் போது சூரிய கிரகணம் நிகழ்கிறது. கிரகண தோஷம் அந்த குழந்தையை விட குழந்தையின் பெற்றோரை தான் பாதிக்கும் என ஜோதிடத்தில் கூறப்பட்டுள்ளது. சூரிய கிரகணத்தில் குழந்தை பிறந்தால் எதிர்காலத்தில் தந்தையின் வளர்ச்சி மற்றும் பொருளாதார நிலைகளை அது பாதிக்க வாய்ப்புள்ளது. அப்பாவிற்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தந்தை வழி பூர்வீக சொத்துக்களை பெறுவதில் கூட சிக்கல்கள் வரலாம். கிரகண காலத்தில் வந்து பிறந்தவர்கள் சிலருக்கு எந்த காரியத்திலும் தடையும் தாமதங்களும் ஏற்படும். ஏதோ ஒரு பதற்றத்திலே வந்து காண்பார்கள். சிலருக்கு நோய் பாதிப்புகளும் ஏற்படும். இதற்கு ராகு கேது பரிகார சாந்தி செய்வதன் மூலம் வந்து காரிய தடைகள் ஏற்படுவதை தடுக்கலாம். கிரகண நேரத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும், பலன்கள் கிடைக்கும் என்று சித்தர்களின் குரல் முகநூலில் வந்து பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. ஜோதிட நூல்களில் சூரிய சந்திர தேவர்களுடன் ராகு அல்லது கேது சேர்ந்து பிறப்பது கிரகணத்தில் பிறந்தவர்கள் என்று குறிப்பிடப்படுவார்கள். இப்படி சேர்க்கை உள்ள பொழுது பிறந்தவர்கள் மனதால் மிகவும் பலமானவர்கள். சந்திர கிரகணத்தில் பிறந்த நபர்களுக்கு அவர்கள் தாய் அதீத பாசமாகவும் சூரிய கிரகணத்தில் பிறந்தவர் மீது தந்தை பாசமாகவும் இருப்பார்கள் என்று நூல்கள் சொல்கிறது. கிரகணத்தில் பிறந்த நபர்கள் தெய்வ சக்தி அடைவதில் வல்லவர்கள். குற்றம் கண்டுபிடிப்பது, மருந்து தயாரிப்பது, ஜோதிடம் சொல்வது போன்ற நிலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா வல்லவர்கள் என்று நூல்கள் சொல்கிறது. மாந்திரிக நபர்கள் இப்படி கிரகணத்தில் பிறந்தவர்களை தான் தேர்வு செய்து பழி பூசை வந்து போட அல்லது இப்படி பிறந்த உயிர்களை பலியிட்டு தனக்கு அதீத சக்திகளை பெறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இவர்களுடைய கர்மத்தின் பயனால் 36 வயது வரை, அதாவது 18+18 ராகு கேது ஒரு சுழற்சி துன்பம் அனுபவித்தாலும் 40 வயதிற்கு மேல் நல்ல நிலைக்கு வருவார்கள். உலகில் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஒரே நட்சத்திர ராசிகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு வாழ்க்கை முறை ஒரே மாதிரியாக இருப்பதில்லை என்று பலரும் கேட்கலாம். என்னதான் ஜாதகத்தில் கிரகங்கள் ஒரே மாதிரியாக அமைந்திருந்தாலும் அவரவர்களின் பூர்வ ஜென்ம கர்ம வினைப்படி வாழ்க்கை தரம் அமையும். கிரகண நேரத்தில் பிறக்கும் குழந்தைகள் அதிக ஆற்றலை பெற்றிருக்கும். அணுசக்தியை ஆக்க வழியிலும் பயன்படுத்தலாம், அழிக்கவும் பயன்படுத்தலாம். உங்கள் குழந்தையிடம் உள்ள நல்ல ஆற்றலை நல்ல வழியில் பயன்படுத்தி ஹீரோ
ஹீரோவாகவோ வில்லனாகவோ மாற்றுவது பெற்றோர்கள் கைகளில் தான் உள்ளது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைகள் தான். மண்ணில் பிறக்கையிலே வந்து அவர்கள் நல்லவர்கள் ஆவதும் தீயவர்கள் ஆவதும் பெற்றோர்கள் வளர்ப்பில் தான் இருக்கிறது. அமாவாசையில் பிறந்தவர்கள் பற்றியும் சித்தர்களின் குரல் முகநூல் பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. முன்னோர்களின் ஆசைகளை வந்து பெற்றவர்கள், இவர்களை பெற்றவர்கள் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு தாத்தா பாட்டி திதி கொடுக்காமல் இருந்தால் அந்த சாப வேதனை இவர்களை தாக்கும். இதனால் இவர்களுக்கு முன்னோர்களின் ஆசைகள் கிடைக்காமல் போகும். எத்தனை முயற்சி, நல்ல படிப்பு, அறிவு, பலம் இருந்தாலும் நன்மைகள் நடக்காது. இப்பொழுது இங்கே ஒரு கேள்வி அவர்களுக்கு, என் பெற்றோர்கள் திதி கொடுக்கவில்லை என்றால் நான் ஏன் தத்திரியம் அனுபவிக்க வேண்டும் என்ற கேள்வி ஒரு ஒரு நபர்களுக்கும் வரும். இதற்கு நூல்கள் சொல்லும் பதில், தாத்தா பாட்டனார் தான் வந்து சுழற்சியாக பேரனாக பிரிக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. இந்த கருத்தை வைத்து தான் வந்து தாத்தா சொத்து வந்து பேரனுக்கு என்று சொல்லப்படுகிறது. கிரகணம் என்பது ஒரு சாதாரண வானிலை நிகழ்வு என அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தாலும் இந்தியர்களை பொறுத்தவரையில் கிரகணம் என்பது ஒரு அசுப நிகழ்வு என நினைக்கின்றனர். சாதாரண மக்கள் மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கிரகணம் என்பது இந்து புராணப்படி இறைவனை பூஜிக்க மட்டும்தான் ஏற்ற நேரம் என்று சொல்கிறாங்க. மற்ற எந்த ஒரு செயலுக்கும் ஏற்றதல்ல. இந்த நேரத்தில் எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். புதிய திட்டங்களை எதுவும் செயல்படுத்தாமல் இருப்பது நல்லது. சந்திரன் மனோகாரகன் என்பதால் மனசஞ்சலம் தரக்கூடியவராக இருப்பார் என்பதால் கவனம் தேவை. பொதுவாகவே கிரகண நேரத்தில் அனைவரும் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். கர்ப்பிணிகளும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. முடிந்தால் தண்ணீர் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கலாம். வேண்டுமென்றால் கொதிக்க வைத்த நீரை ஆற வைத்து குடிப்பது நல்லது. அப்படி நாம் கிரகண நேரத்தில் உணவு எடுத்துக்கொண்டாலும் நம் வயிற்றில் உணவு இருந்தாலும் அதனால் செரிமான பிரச்சனைகள் உண்டாகும். இதனால் அந்த கர்ப்பிணி பெண்களுக்கும் அவரின் வயிற்றில் உள்ள குழந்தைகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தலாம். சமைத்த உணவு கிரகணத்திற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னரே சாப்பிடுவது நல்லது. அப்போது அந்த உணவு உடலில் நன்றாக செறிந்திருக்கும். உணவுப் பொருட்கள் மீதம் இருந்தால் அதன் மீது வந்து தர்பைப்பில் அல்லது துளசி இலையை போட்டு வைப்பது அவசியம். கிரகண நேரத்தில் யாரும் வெளியில் வராமல் இருப்பது நல்லது. குறிப்பாக கர்ப்பிணிகள் வராமல் இருப்பது அவசியம். சூரிய கிரகணத்தின் போது தீய கதிர்வீச்சுகள் வெளியாகும் என்பதால் அது கர்ப்பிணி பெண்களை பாதிக்கக்கூடும். தர்பைப்பில் கிரகண நேரத்தில் வெளியாகும் தீய கதிர்வீச்சுகளை உட்கிரகும் ஆற்றல் கொண்டது. இதன் காரணமாக நாம் சமைத்த உணவு மீது தர்பைப்பில் போட்டு வைப்பது நல்லது. சூரிய கிரகண நேரத்தில் என்னவெல்லாம் செய்யக்கூடாது, என்ன செய்யலாம்? முதலில் பதட்டமும் பயமும் கூடாது. புத்தியில் குழப்பம் நேரிடும், ஆனாலும் பதற்றம் அடையாதீர்கள். ஏனெனில் கிரகணம் என்னென்றாலே வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாக அனைவருக்கும் ஏதோ ஒரு வகையில் அச்சம் கூடிக்கொள்கிறது. அதுவும் சூரிய கிரகணம் என்றால் அழிவு, ஆபத்து, தீய சக்தியின் உக்கிர தாண்டவம் என்றெல்லாம் சில இணையதளங்கள், பத்திரிகைகளுமே கூட கூறி வருகின்றன. உண்மையில் சூரிய கிரகணம் மனிதனுக்கு பேராபத்தை தான் தருகிறதா என்று சூரிய கிரகணம் நிகழ உள்ள நிலையில் கிரகணத்தால் கர்ப்பிணி பெண்களுக்கு ஆபத்தா என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம். கிரகண சமயத்தில் சூரியனில் எந்த ஒரு சிறப்பு மாற்றமும் ஏற்படுவதில்லை. எப்போதும் போல நாற்புறமும் வந்து தன் ஒளியை வீசிக்கொண்டுதான் இருக்கிறது. வேறு எந்த சிறப்பு மர்ம கதிர்களும் வெளிப்படுவதில்லை. கிரகணத்தின் போது எவ்வித சிறப்பு கதிர்களும் பூமியில் வருவதில்லை. கிரகணத்தின் போது உணவு உண்பதால் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதற்கு எவ்வித அறிவியல் பூர்வமான ஆதாரங்களும் இல்லை. கிரகணத்தின் போது பறவைகள் உணவு உண்கின்றன, ஆடு மாடுகள் புல்லை மேய்கின்றன, அவைகளுக்கு எவ்வித தீங்கும் ஏற்படுவதில்லை. எனவே வதந்திகளை நம்பாமல் தாராளமாக உணவை உட்கொண்டு மகிழுங்கள். ஆனால் அது எளிய உணவாக இருக்கட்டும், செரிமான பிரச்சனைகள் ஏற்படும் என்பதற்காக நம் முன்னோர்கள் கிரகண நேரத்தில் உணவை தவிர்க்க சொன்னார்கள். பூமி இருக்கும் திசையில் இடையில் நிலவு வந்து மறைந்து விடுவதால் பூமியில் சில பகுதிகளில் சூரிய முகம் மறைக்கப்படுகிறது. அந்த பகுதியில் மட்டும் கிரகணம் தென்படும். உலகில் வேறெங்கும் கிரகணத்தை கண்டு கர்ப்பிணிய பெண்கள் வந்து ஓடி ஒளிந்து கொள்வதில்லை. அங்கெல்லாம் கர்ப்பிணி பெண்களுக்கும் வயிற்றில் வளரும் குழந்தைகளுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படுவதில்லை. சூரிய சந்திர கிரகணம் என்பது அற்புதமான வானக்காட்சி. இயற்கையின் இந்த விளையாட்டை பாதுகாப்பாக கண்டுகளிக்க வேண்டும். வெறும் நிழலை கண்டு அச்சப்படுவது அறிவியலுக்கு முரணானது. கிரகண காலத்தில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு ஜாதகத்தில் ராகு, கேது, சனி போன்ற பாவ கிரகங்கள் வலிமை பெற்றிருக்கும். இந்த நேரங்களில் பிறக்கும் குழந்தைகள் எப்படி இருக்கும் என்று கேள்வி வரலாம். அந்த குழந்தைகள் அதிக வலிமையோடும் ஆற்றலோடும் இருப்பார்களாம். அது அந்த குழந்தையை தலைவனாகவும் மற்றும் தேவையற்ற சவகாசங்கள் ஏற்பட்டால் பயங்கர வில்லனாக அந்த குழந்தை மாறும் என்கின்றனர். அமாவாசையில் பிறந்தவர்கள் பற்றியும் சித்தர்களின் குரல் முகநூல் பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. முன்னோர்களின் ஆசைகளை பெற்றவர்கள், இவர்களை பெற்றவர்கள் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு தாத்தா பாட்டி திதி கொடுக்காமல் இருந்தால் அந்த சாப வேதனை இவர்களை தாக்கும். இதனால் இவர்களுக்கு முன்னோர்களின் ஆசைகள் கிடைக்காமல் போகும். எத்தனை முயற்சி, நல்ல படிப்பு, அறிவு, பலம் இருந்தாலும் நன்மைகள் நடக்காது. இவ்வாறாக வேதனை அனுபவிக்கும் நபர்கள் ஆண் மக்கள் சாந்தியாக பல உயிர்கள்
வழிபாடு செய்த சிவன் கோயிலை வழிபட்டு வர ஆண் மக்கள் சாந்தி பெற்ற ஆசைகளை தருவார்கள். ராமேஸ்வரம், காளையார் கோவில், திருமஞ்சலி, திருவையாறு, சதுரகிரி ஆகிய ஆன்மா சாந்தி கோயிலுக்கு வருடத்திற்கு ஒரு முறையாவது சென்று வழிபட்டு வந்தால் அமாவாசை பிறப்புகள் மேன்மையை தரும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.